Bye. Thank you so much. நீங்க ரிஷியை ஏத்துக்குவீங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. Really? Thank you so much, Daddy. Peace, Rishi. Welcome to Bangkok, Rishi. உன்னை எப்படா பார்க்க போறேன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நானும் அப்படிதான் வெயிட் பண்ண. Really? Interesting. நல்லா இருக்கான் ரிஷி. நான் வைஷாலியா அன்பை காட்டி வளர்க்கல, பயத்தை காட்டி வளர்த்தேன். அதனாலதான் நீ காட்ட அன்புல வாங்கிட்டா. அது ஒண்ணு பெரிய தப்பு இல்ல. இந்த ஜென்ரேஷன் எப்படிதான், வீட்டுல அன்பு கிடைக்கலனா அது வெளியில எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி சின்ன குழந்தைக்கு தெருவுல பொமரேனியன் நாய்க்குட்டி கிடைச்ச மாதிரி வைஷாலிக்கு நீ கிடைச்ச. அவ பிடிச்சிட்டு வந்தது பொமரேனியன் நாய் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நீ என்ன பிடிக்க வந்த போலீஸ் நாய்ங்கிறது அவளுக்கு தெரியாது. என்னாச்சு, ரியாலிட்டி ஷோ பாக்குற மாதிரி இருக்கா? அப்படியே மூஞ்சில குத்துறா. பிபி இருந்தா டேப்லெட் போட்டுக்கோ. ஹார்ட் ப்ராப்ளம் இருந்த ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு. நான் இப்ப கொடுக்க போற ஸ்ட்ரோக்ல ஹார்ட் அட்டாக்ல நீ செத்து போகு. உன்னை உயிரோட கொண்டு வரணும் என் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். குப்தாவை உனக்கு போன் பண்ண வச்சது நான் தான். வைஷாலிய தூண்டிலா வச்சு உன பிடிக்கணும்னு நினைச்சனே தவிர, அவ காதல காரணமா வச்சு உன பிடிக்கணும்னு நினைக்கல. அதனாலதான் சின்ன அவ கொலை பண்ண. சங்கரண்ணா செஞ்ச மாதிரி அந்த அட்டாக்க வைஷாலி மேல நான் தான். அப்ப நீ வருவேன்னு நினைச்சேன், இவன் வந்துட்டான். இவன் சங்கரண்ணாவை போய் பாக்குறதுக்கு முன்னாடியே நான் அவனை டெல்லியில எங்காலுங்க ராங் ஸ்டெப் வச்சதுனாலதான் வைஷாலி உனக்கு கிடைச்சா. அவ என்ன காதலிச்சதுனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தான். ஏண்டா குப்தா உனக்கு ஃபேனா? பை பர்த் அவ எனக்கு பக்தன்டா. டே குப்தா, கன்னிங் ஆக்ட் பண்ணுனா உன்னை யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. என்னடா சொன்ன, போலீஸ் நாயா? ஜனங்களை பயமுறுத்தி அவங்க சாவ வச்சு வியாபாரம் பண்ற லோஃபர் உனக்கே இவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்ததுன்னா, அதே ஜனங்களை காப்பாத்த ஏன் தேவைப்பட்டா உயிரியை கொடுக்க ட்ரைனிங் எடுத்துட்டு வந்த போலீஸ் எனக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்கும்? நான் சொன்னா இவ்வளவு நம்ப வச்சிருக்க சாதாரண கேரக்டரா. இந்த ஷோவுக்கு ஃபைனல் டச் என்னன்னு தெரியுமா? இன்னும் 5 நிமிஷத்துல இன்டர்போல் போலீஸ் இங்க வரப்போகுது. உன்னை பார்சல் பண்ணி தூக்கிட்டு போக போகுது. அதுவும் உயிரோட தாண்டோய். அவங்க கூட்டிட்டு வர போறது யாரு தெரியுமா? உன்னோட ஹார்ட் கோர் ஃபேன் குப்தா. ஆர் யூ ஹேப்பி? இந்த 5 நிமிஷத்துல என்ன நடக்கும் உனக்கு தெரியுமா? ஹா, என்ன தைரியத்துல நான் இங்க வந்தடி? என்ன புடுக்கிறதுக்கு வந்த? இது யார் ராஜ்யம்? இங்க கொஞ்சம் ஏன் ஆளுங்க கண்டுமா வெட்டா? உன்ன இந்த 5 நிமிஷத்துல ஒவ்வொரு செகண்ட் அவன் சாவணும். எதுக்குடா கிட்டு பாக்கிட்ட வச்சுக்கிட்டோம்? நம்ம கதலை கதல ஹை வோல்டேஜ்ல கதலை கேட்கணும். சாதாரணமா இருக்க கூடாது அவன் சாவல். கண்ணு எதுக்குடா? என் கை போதுண்டா, வா.
விஜய் மதுரை எத்ரே எத்ரே அரசியல் பதவி நினைச்சியாடா? எல்லாம் தூக்கிட்டு அப்புறம் இதுவரைக்கும் நான் உன்ன உயிரோட தான் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். வைஷாலி உடம்புல ஒரு கீரல் பட்டாலும் டிபார்ட்மெண்ட்டுக்கு உன் பாடி கூட கிடைக்காத மாதிரி பண்ணிடுவேன். விடுறா, அவள எதுவும் பண்ணிடாத. நீ கத்தி வச்சிருக்கிற கழுத்து நிலங்கிறத மறந்துடாத. நிறைய போய் சொல்லிருக்கேன், சில உண்மைகளை மறைச்சிருக்கேன். அது என் டியூட்டி. I hope you understand. வா, உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும். இதாம்மா நடந்தது. ரிஷி தப்பு செய்யல, தன்னுடைய டியூட்டி தான் செஞ்சான். என்னமா வைசாலி? ஆமா வினம்ரா, ரிஷியோட ஞாபகங்கள் மட்டும்தான் என் கூட இருக்கும். ரிஷி இனி எப்பவுமே உனக்கு தான். நோ இஷ்யூஸ் நோ கம்ப்ளைன்ட்ஸ். நான் போய் ஹாப்பியா என்னோட ஸ்டடீஸ கண்டினியூ பண்ணுவேன். தலைவா, இங்க எல்லாமே ஓகே, அங்க ஓகேவா? ஓகேடா. அல்ரெடியாக அடிச்சு நொறுக்குவேன், சர்வடியாக வெடிச்சு கிளம்புவேன். அடங்காத இவன் முரட்டு காலதாம் அவன்.